கோலம் வரையறதுக்கான சாப்பிஸ் எங்க கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணனா, என்னுடைய புத்தி யூஸ் பண்ணி எங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரிஞ்சதை பண்ணிருக்கா. பக்திகார மாதிரி சொல்லுவாங்க, இருக்கு. நாங்க எப்படி இருக்கோம்னு நீங்க வந்து இன்னும் கேவலமா இருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த அட்டையர்ல ஏன் இருக்கோம்னா, நம்ம வந்து ஓணம் விளாக் போட போறோம். இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆமா, ஓணம் செலிப்ரேஷன் இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்காக தான் டிபிக்கலா வந்து ஒரு ஓணம்க்கு வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வந்துட்டு பண்ணி வச்சிருக்கோம். தெரிஞ்சதை பண்ணிருக்கோம். பிகாஸ் தெரிஞ்சதை பண்ணிருக்கா மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நான் ஒண்ணும் பண்ணல, நான் ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லா வேலையும் இவ்வளோ பார்த்துருக்கேன். அது அதை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு வந்து குறைஞ்சிருக்கலாம், கட்டாயம் கூடியிருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஓணம் செலிப்ரேஷனில் நாங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வ்ளாகில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணது என்னென்னா வந்து பூக்கோலம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணினேன். பூ வந்து நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே இங்கே லிட்டில் இண்டியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். 5 கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு நேற்றுக்கு நைட் உட்காந்து எல்லா பூவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு காலை எழுந்திரிச்சு ஒரு 1.5 நேரம் ஒரு பூக்கோளம் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறோம், அதை காட்டுறோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா பூக்கோளம் வரையறதுக்கான சாப்பிஸ் எங்கள் கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய புத்தி யூஸ் பண்ணி அரிசி மாவை கரைச்சி அதில் வந்துட்டு நான் வந்து கோலம் போட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபஸ்ட்டு கோலம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் அங்கே வந்து இந்த கோலம் போட்டிருக்கோம். வேற எங்கே போட்டாலுமே டிஸ்டர்பிங்காக இருக்கும், அப்புறம் நம்ம அதை அழிக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக பூ வந்து வாடுற வரைக்கும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டோம். ஓணம்க்குனாலே அந்த ரவுண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க, அதனால அந்த ரவுண்ட் பேஸ் பண்ணி இந்த கோலம் போட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பூ லூசு லூசு சொன்னதுனால நான் வந்து அருகம்புல் வாங்கி அதில் இலை வாங்கி கூட பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்து எனக்கு அருகம்புல் பார்க்க பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை வச்சு டெக்கரேட் பண்ணினேன். ஸோ இந்த கோலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னாங்க பாருங்க தம்பிள்ஸ் வச்சிருக்க எடுத்து மண்டல போட்டுருவோம். இந்த தம்பிள்ஸ் வந்து என்னால தூங்க கூட முடியாது. தம்பிள்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, தயவு செய்து கோலம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க. டம்பிள்ஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அத நான் உங்களுக்கு வந்து டம்பிள் ஸ்டோரியே போடுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்க உப்பு கோலத்தை பார்த்திருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். போட மரியாதையா. நான் சாதா ஒண்ணு இல்ல, புடிக்கலே சொல்லிட்டீங்கன்னா தம்பிள்ஸ் ரெடியா இருக்கு.
இப்படிதான் நான் பாக்ஸ் சுமார்னு சொல்லிட்டு என்ன அழைச்சுட்டா சுமார். அதாவது காலைல நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஆசையா பூக்கோளம் போட்டுட்டு இருக்கேன். அவன் வந்து இங்கதான் உட்காந்துட்டு இருந்தான். இங்க இருந்து பார்க்க கூட இல்லை, நான் என்ன பண்றேன்னா பார்க்கல, போன் நோண்டிட்டு இருந்தான். பார்த்தேன் பார்க்கல, சும்மா என்னை பாருன்னு நான் சொன்னேன். இதே மாதிரிதான் நான் திட்டினேன், என்னை பார்க்க மாட்டியான்னு கேட்டேன். அதனால பார்த்தான் ஒரே ஒரு வாட்டி. பூக்கோளம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆ நல்லா இருக்குடா, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சமாவது அப்ரிஷியேட் பண்ணுங்கிறதுக்காக. ஆனால் வந்து வழக்கம் போல் வந்து டிசப்பாயிண்ட் தான் பண்ணி நான் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்தேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ணேன் 14 ரெண்டரை மணி நேரம் ஆச்சு. ரெண்டரை மணி நேரம் கடுமையான வேலை, 2.5 hours. இது இது பூக்கோளம் போட்டு முடித்த உடனேவே நான் குக் பண்ண போயிட்டேன். சமையல் பண்றது பேர்ல என்ன போட்டு திட்டிக்கிட்டே இருக்க. என்ன ஒண்ணுமே ஒண்ணு செய்யறது இல்ல, செய்யறவங்களையும் கெடுக்க வேண்டியது வந்து கையெடு. இந்த வீடியோவை எதுக்கு எடுக்கறான் தான் நான் கேக்குறேன். நீ கஷ்டப்பட்டு பண்றே, சரி அது என்ன தான் பண்றங்க பார்க்கணுமா இல்லையா, எடுக்கணுமா இல்லையா? காலையில இருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரமா உள்ளங்கே இருக்க. ஆக்சுவலி உனக்கு என்ன பிரச்சனைனா நான் 2 மணி நேரமா கிச்சனுக்குள்ளேயே இருக்கேன், ஒண்ணுமே இன்னும் நான் சமைச்ச ஆகல அப்படிங்கறதுதான் வந்து நீ வந்து மறைமுகமா சொல்றேங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா உன் வேலை சாப்பிடுறது மட்டும்தான் விஜய், சொல்லு பாக்கலாம். என் வேலைதான் சமைக்கிறது. சும்மா சாம்பார் பொங்கி வருது, பால் பொங்குற மாதிரி பொங்கட்டும், கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு உப்பு சரியா இருக்கான்னு பாரு. சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் நறுக்கி வைக்கிற வேலை, நிறைய வேலை இருந்துச்சு. நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், அந்த கத்திரிக்கோள் பூ கட் பண்ண கத்திரிக்கோள கழுவி வை விஜய், ஒரே ஒரு கத்திரிக்கோள், அது ஒரே ஒரு கத்திரிக்கோள கழுவி வைன்னு சொன்னேன். ஒரே ஒரு வேலை செய்ய சொன்னதுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சு நேந்திரம் சிப்ஸ், மாங்காய் கறி, பச்சடி, கிச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, சாரி பப்படம், மாங்காய் கறி, சிப்ஸ், வெள்ளரிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் கிச்சடி, அதுக்கப்புறம் வந்து அரைச்சி விட்ட சாம்பார், அவியல், மோர் குழம்பு, ரசம், மோர் பத்தாச்சா, ரைஸு, பாயாசம், மாங்காய் கறி சொன்னா இல்லையா நினைக்கிறேன், சொல்லிட்டு அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்பிச்சேன். பேசலாம். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். நீ எல்லாம் நீ பண்ணிட்டீல, இப்ப நான் உனக்கு பரிமாறு. அப்பளம் வைக்க மறந்துட்டேன். அப்பளம் நானே வச்சுக்கிறேன், எனக்கு காலையில இருந்து நீ பிஸியாவே இருக்க. என்ன எல்லாம் எனக்கு இலையில எனக்கு சாப்பாடு முதற்கொண்டு எல்லாம் போட்டு வச்சுட்டேன்.
இப்போ நான் உனக்கு இது பண்ணுற பருப்பு ஃபஸ்ட் இது பண்ணு இலையை சரி பண்ணிக்கோ. ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாங்காய் கறி நானே போடுறேன்டி. இங்கே பப்படம் பப்படம் அந்த சிப்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு நீ உனக்கு நான் சிப்ஸ் வைக்கிறேன் இங்கே லெஃப்டில். ஓகே ஆக்சுவலி இன்னைக்கு 14 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம், 16 டிஷ்ஷஸ் பிளான் பண்ணிச்சு. பருப்பு நானே போட்டுக்கிறேன். நான் போடுறேன் நான் போடுறேன். ஓணம் சத்தியம் சாப்பிட்றது வந்துட்டு ஒரு இதோட சாப்பிடணும். இதோட பப்படத்தை பருப்போட உடச்சு சாப்பிடணும். பாயசத்தை பழத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அடிச்சு விடு சும்மா. பழத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. போதுமே உன்ட்ட உனக்கு என்ன வேணும்? சாம்பார் ஊத்துவா? வயசுக்குள்ள ஒரு வெங்கடேஷ் பட் ஒளிஞ்சிருக்காரு பாத்தீங்களா? வெங்கடேஷ் பட் அளவுக்குலாம் வந்துட்டு நான் கிடையவே கிடையாது. என்ன பண்றது? அமைச்சிட்டு இருக்கேன். விஜய்க்குமே அவியல் பிடிக்கும். நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செஞ்சேன், அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே இவளுக்கு எல்லா நாளும் வேலை, வரத்துக்கு 8 மணி 9 மணி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டு டயர்ட் ஆகிடுதுல்ல. இன்னொன்று வந்து சமைக்கிறவங்களுடைய பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் சமைப்பாங்க இல்லையா, ஆனால் நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து நிறைய டிஷ்ஷஸ் செய்வாங்க, நிறைய நேரம் எடுத்து செய்வாங்க. பட் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பசி போயிடும். அவங்க வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக வந்து எந்த அம்மாவுமே ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு போடவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு போட்டுட்டு சமைச்சிட்டு பரிமாறிட்டு அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அந்த பசியை ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு பசி ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பே ஆயிடுச்சு. ஒரு வழியா கடுமையான சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு சாப்பாடே இறங்கல. இறங்க மாட்டேன். ஏன்னு தெரியல. நான் ஓரளவு சாப்பிட்டேன்ப்பா, எனக்கு பசி எடுத்து போச்சு. உனக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த சாம்பார் அசடு சாம்பார் சூப்பராக ரொம்ப பிடிச்சது. ஓகே. அப்புறம் வந்து சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கிச்சடி தானே பேரு? வெண்டைக்காய் போட்ட கிச்சடி. வெண்டைக்காய் கிச்சடி பிடிச்சது. ஓகே வேற. அப்புறம் அந்த எல்லோ கலர்ல இருந்துச்சு அவியல். அவியல் அவியல் நல்லா இருந்துச்சு. நிறைய காய் உள்ள இருந்தது, நல்லா இருந்துச்சு. மேங்கோலாம் போட்டிருந்தேன் அதுல. அடுத்து ரசம் வந்து குடிச்சுக்கிறேன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இப்பவே இவனுக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிருச்சு. எனக்கு வந்து சாப்பிட முடியல. எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. எனக்கு உண்ட மயக்கம் இல்லை, நின்ற மயக்கம். நின்றுகிட்டே இருந்த மயக்கம் வந்துருச்சு. இந்த பிளாக் வந்து சும்மா நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி எடுத்து உங்களுக்கு போடலான்னு சொல்லி இப்போ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தம்பிள் சமரதாதீங்க, தம்பிள் சமரதாதீங்க. இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா விஜய் அண்ட் வைஷு அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. பை பை. பை பை.